நான் பல விஷயங்களை கேப்டன் கூட 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவரை யாருமே அவர் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டார், எதிர்க்க மாட்டார். ஆனா யாரெல்லாம் அவரை எதிர்க்காங்களோ இன்னைக்கு இல்லாமலேயே போயிட்டாங்க. கட்சியில துரோகம் பண்ணிட்டு போனாங்கள கூட நான் கூட சில இடங்கள்ல திட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஏன் கிட்ட கூட ஒரு வார்த்தை அவங்கள பத்தி கேப்டன் பேசல. ஏன்னா அவ்வளவு பெரிய மனசு அவரு. அவருடைய திரைப்படங்கள்ல வர ஒவ்வொரு வசனம் பாடல் போலதான் நிஜ வாழ்க்கையிலும் அதுதான் அவருக்கு அமைஞ்சிருக்கு பாடலா. அதனால அவர் பெரிய மனசு படைச்சவரு, யாரையுமே மன்னிச்சு விட்டுருவார், திருப்பி அவங்களுக்கு எதையும் நினைக்க கூட மாட்டார். ஆனா யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, கொடநாடு நாயகில இருந்து காமெடியன் வரைக்கும் இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. நம்ம கட்சியை அழிக்கணும் நினைச்சாங்க ஜெயலலிதா, இன்னைக்கு அவங்க கட்சியே இல்லாம போயிடுச்சு. எங்க கட்சியை முடக்கி சின்னத்தை முடக்கணும்னு ஜெயலலிதா பிளான் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு சின்னமே இல்லாம முடங்கி போச்சு. அதே போல இன்னைக்கு கேப்டனை காணாம போக வைக்கணும்னு நினைச்சாங்க, இன்னைக்கு அவங்களே காணாம போயிட்டாங்க. இதுதான் வரலாறு. நான் யாரையும் குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையை உங்க முன்னாடி சொல்றேன். அதனால இன்னைக்கு கேப்டன் எனக்கு கால் வச்சிருக்கார், உறுதியா சொல்றேன், நிச்சயமாக உங்கள் எண்ணம் நிறைவேறும் வகை இந்த பிரச்சனைக்கு உறுதியாக முற்றுப்புள்ளி வரும். அது வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் துணையாக நிற்போம். இத்தனை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும், இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று எதிர்ப்பு சொல்லியும் அந்த திட்டத்தை இங்கு கொண்டு வருகிறீர்கள் என்றால், அதனால் நீங்கள் என்ன ஆதாயம் பெற்றீர்கள் என்பதை இந்த மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக நிரூபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு புனிந்துறவு ஒப்புதல் சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அன்னைக்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின். இன்னைக்கு அது இவ்வளவு பெரிய பாதிப்பா வரும்னு நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் இங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்த அளவு பின்தங்கி சென்று கொண்டிருக்கிற. தஞ்சை மாநிலம் ராஜராஜ சோழ மன்னனால் எப்படி எல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில இன்னைக்கு இத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால், இதற்கு யார் காரணம் என்பதை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம்.